வெல்கம் டு நல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம எக் மசாலா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக் மசாலா. இது சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இதுக்கு ஸ்டெயின் பண்ண வேண்டியதே கிடையாது. வெங்காயம் தக்காளி கூட்டு பண்ணி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதே தான். அதில் வந்துட்டு நம்ம எக்கை பாயில் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்காக ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். பாயில் பண்ண எக்கை வந்து இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா பாயில் பண்ணுறது டைம் மட்டும்தான் நமக்கு, மீது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு கடாய் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ஆயில் போட்டுட்டு அதில் வந்து 1 அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சு போயிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம் பண்ணிடுங்க. உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்காக உள்ளே மெதுவாக பொறுமையாக சேருங்க. இந்த மாதிரி எக்கை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா மொறு மொறுன்னு வரணும், அந்த கிறிஸ்பினஸோடு அந்த லேயர்லாம் வரணும். அந்தளவுக்கு அந்த மிளகாப்பொடி உப்பெல்லாம் அந்த எக்கில் போயிட்டு நல்லா மேக்னேட் ஆகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துடணும். எக்கை ஒவ்வொரு சைடாக திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா பொறிச்சிக்கலாம். நம்ம பாருங்கள் இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஒரு சைடு நல்லா பொறிஞ்சிருச்சு, நான் இன்னொரு சைடு போட்டிருக்கேன். ஸோ காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். நான் நார்மல் மிளகாப்பொடி போட்டனால்தான் எனக்கு கலர் வரல. இன்னும் ரெட்டு கலரில் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாப்பொடி சேர்த்துட்டு நம்ம மிளகாப்பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உரப்புக்கு நல்லா ரோஸ்ட் பண்ண எக்கை தனியாக எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில். பாருங்கள் எப்படி ரோஸ்ட் ஆயிருக்குன்னு. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்பவும் ரோஸ்ட் பண்ணால் ரொம்ப ஹார்டாகிடும். ஒரு பதத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் என்ன பண்ணுங்கள், அதே ஆயிலில் வெங்காயம், எவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கணுமோ, எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம். நான் இப்போ ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். நல்லா இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே மிளகாப்பொடி கொஞ்சம் உப்பு அந்த ஆயிலில் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது. ஸோ உப்பு சேர்த்தா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சைடிஷ் வந்து சப்பாத்தி, நான், இந்த மாதிரி ரோட்டிஸ் கூட நல்லா மேட்ச் ஆகும். நம்ம எப்பயும் சாதாரணமாக சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தண்ணி விட்டு நம்ம ஒரு கூட்டு பண்ணுவோம்ல, அதே தான். அதில் வந்து எக்கு சேர்த்துக்கிறேன் நான், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்தி. எக்கு சேர்க்குறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பயும் இல்லாமல், அதுக்காக தான் எக்கு சேர்த்துக்கிறது. இப்போ மிளகாப்பொடி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் குழம்பு மிளகாப்பொடி தான் சேர்க்குறேன், தனி மிளகாப்பொடி சேர்க்கல. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன் தக்காளியை. ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நமக்கு எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப கிரேவி கிடையாது, செமி கிரேவியும் கிடையாது, சும்மா ஜஸ்ட் பெரட்டின மாதிரி, எக்கோடு இந்த வெங்காயம் தக்காளி பெரட்டின மாதிரி வரனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம், நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ எக்கு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த வெங்காயம் தக்காளி அந்த எக்கோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப போட்டு பெரட்டினிங்கன்னா அந்த எக்கில் இருக்கெல்லாம் உடஞ்சிரும். ஸோ ஜஸ்ட் அப்படியே திருப்பி திருப்பி போட்டுட்டு அதை அப்படியே சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டா முட்டை மசாலா ரெடி. இப்போது இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். ஸோ நல்லா மாவு வந்து சுடுதண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சிருக்கேன், அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சப்பாத்தி கூட இந்த எக் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வந்துச்சு பாருங்க. சப்பாத்தி, ரோட்டி, நான் இது கூட நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.